நான் வந்துருக்கேன். ஸோ நாங்கள் ஒரு 10 இயர்ஸா வந்து வேற வேற ஃபீல்டில் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு பிஸ்னஸ் ப்ரொமோட்டராக வந்து 10 இயர்ஸாக வேற ஒரு ஃபீல்டில் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்கள் லேர்ன் பண்ணிட்டு கற்றுட்டு நிறைய 10 இயர்ஸாக இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் மீடியாக்குள்ளே என்ட்ரு ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் புதுசாக லேர்ன் பண்ணலாம், 10 இயர்ஸாக லேர்ன் பண்ணிட்டுருக்கோம். ஸோ மீடியாக்குள்ளேயும் ஸ்டெப் இன் பண்ணலாம், நம்ம யார் அப்படின்னு காமிக்கணும், ஸோ நம்ம எப்படி கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் பிஸ்னஸ் ப்ரொமோட்டர்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எங்கே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாலும், ஸோ நீங்கள் எங்ககிட்ட வந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் சப்போர்ட் அண்ட் கைடன்ஸோட நீங்கள் என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபுல் சப்போர்ட்டாக நாங்கள் இருப்போம். ஸோ இது நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். அது இல்லாமல் நாங்கள் என்னென்ன சர்வீஸ் பண்ணிட்டுருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரல் ட்ரேட், அசெட் மேனேஜ்மெண்ட், அப்புறம் பிஸ்னஸ் ப்ரொமோட்டர், மீடியா மேனேஜ்மெண்ட். ஸோ இப்போ இந்த மீடியா மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே வந்திருக்கோம். இப்போ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மாதிரி எப்போ எங்களுக்கு தரணும்னு சொல்லிட்டு நான் உங்களை கேட்டுக்கிறேன். நன்றி, இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அடுத்தபடியாக குளோப் நெக்ஸஸ் சவுத் இந்தியா ஹெட் மிஸ்ஸஸ் மீனாட்சி அருண் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த மாலை பொழுதுல உங்களை எல்லாரையும் மீட் பண்றதுல நாங்களும் எங்களோட குளோப் நெக்ஸஸ் நிறுவனமும் ரொம்ப பெருமிதம் அடைகிறோம். ஆக்சுவலா வந்து இந்த ஈவெண்ட் எப்படி ஸ்டார்ட் ஆனுச்சு அப்படின்றத பத்தி தான் இப்ப நான் பேச போறேன். ஃபர்ஸ்ட் இந்த டைட்டில் எப்படி வந்தது? எல்லாருக்குமே வந்து சோசியல் மீடியால ரீல்ஸ் எடுக்கணும், அதை வந்து எப்படி கரெக்டா அது ஒரு பாத்துல கொண்டுட்டு போறதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அந்த ரீல்ஸ் பண்றவங்களுக்கும் அதை வந்து கரெக்டா கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நடுவில் நாங்க ஒரு பிரிட்ஜா இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து மூவி சான்ஸ்ல வந்து நம்மளும் படத்துல வரமாட்டோமோ, நம்மளும் ஒரு பெரிய பிக் ஸ்கிரீன்ல நம்ம வந்து வரமாட்டோமோ அப்படின்றவங்க நிறைய பேர் இப்ப வரைக்குமே ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நம்ம கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது எங்களோட கம்பெனி குளோப் நெக்ஸஸ்க்காக ப்ரொடக்ஷன் லான்ச், எங்களோட ஜாயிண்ட் வெஞ்சர் ப்ரொடக்ஷன் பேனர் வந்து இந்த மாதிரி எங்களோட ப்ரொடக்ஷனை வந்து நாங்க லான்ச் பண்ணணும், அதுக்கான ஒரு ஐடியாஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் நாங்க இதை வந்து அவங்கள்ட்ட கொண்டுட்டு போனோம். நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணிட்டு அதுல நம்மளோட ப்ரொடக்ஷனை வந்து நம்ம உங்களோட ப்ரொடக்ஷன் லான்ச்சை வந்து நம்ம அதுல நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி நாங்க கொண்டுட்டு போகும்போது அவங்களுக்கு இதை பிடிச்சு போய் சரி ஓகே இதை வந்து நீங்களும் இன்னெல்லாம் நட்சத்திரமாய் சீசன் 1 அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு வந்தோம். அடுத்த ஸ்டெப் நம்ம இந்த ஈவெண்ட்டை இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி கொண்டுட்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ரொம்ப பிரபலமான ஒரு நடிகை திருமதி புன்னகை அரசி ஸ்னேகா கிட்ட, ஸ்னேகா மேம் கிட்ட போய் நம்ம வந்து இதை சொல்லும் போது அவங்களுமே இதுல நான் வந்து கண்டிப்பா நம்ம சொன்ன ஐடியாஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போய் இதுல நானும் வந்து ஒரு பங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எங்களோட இந்த இதுல ஜாயின் ஆனாங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து இதுல இந்த காலத்துக்குள்ள டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதுக்கான எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம எல்லாமே வீடியோ ப்ரொமோல பாக்குறப்போ ஆஸ்யூஷுவல் வெப்சைட்ல எல்லாமே வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி அதுல வந்து செலக்ட் பண்றது நம்மளோட ப்ரொடக்ஷன் பேனர், அதாவது நம்ம ஜாயிண்ட் வெஞ்சர் ப்ரொடக்ஷன் பேனரோட பேக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு டீம் வச்சுதான் நம்ம அதுல எல்லாருமே செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணி அதுல ஈச் கேட்டகரியில 4 பேரை மட்டும்தான் செலக்ட் பண்ணுவாங்க. அந்த 4 பேர் யாருன்றது தெரியும், ஆனா அதுல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் அப்படின்றது நம்மளோட April 14th தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு தான் அந்த ஸ்டேஜ்ல லைவா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்டு ஜூரிஸ் வந்து அங்க ரிவீல் பண்ணுவாங்க. இது வந்து இந்த ஸ்டெப்ல வந்து பண்ணுவாங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்க்கு வந்து 5 lakhs பிளஸ் டைட்டில் வின்னர் அவங்களுக்கு வந்து கேஷ் ப்ரைஸ் 5 lakhs பிளஸ் மூவில நடிக்கிற சான்சஸ், அதே மாதிரி செகண்ட் ப்ரைஸ்க்கு வந்து 3 lakhs, தேர்ட் ப்ரைஸ்க்கு 2 lakhs, ஃபோர்த் ப்ரைஸ்க்கு 1 lakh வந்து கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் நாங்க வந்து 6 கேட்டகரிஸ் தான் வச்சிருந்தோம், டீம் டான்ஸ் மட்டும் தான் வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் எங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் மாசிவ் ரெஸ்பான்ஸ் வரும்போது ஏன் நாங்க வந்து சோலோ டான்ஸ்லயும் நான் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன், நீங்க ஏன் அதை வைக்கல, எனக்கு நான் ஆடுறதுக்கான திறமை எனக்கு இருக்கு, நான் அதை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறேன், நானும் வந்து பெரிய ஸ்கிரீன்ல வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் நாங்க எங்களோட மேனேஜ்மெண்ட் டீம்ல எல்லாருமே பேசி சரி ஓகே நம்ம வந்து சோலோ டான்ஸையும் நம்ம இதை இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு திறமை கொடுப்போம். அவங்களோட வாய்ப்பையும் நம்ம வெளியில கொண்டுட்டு வரணும், அவங்களோட திறமையும் வெளியில கொண்டுட்டு வரணும், அவங்களுக்கு அதை வாய்ப்பும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்க சோலோ டான்ஸ் ஆட் பண்ணோம். அந்த சோலோ டான்ஸ்க்குமே ஆஸ் யூஷுவல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ 299, பட் அவங்களுக்கு ஒரே ஒரு ப்ரைஸ் மட்டும்தான், டைட்டில் வின்னர், அவங்க மூவில நடிக்கிறதுக்கான சான்சஸ் பிளஸ் கேஷ் ப்ரைஸ் 1 lakh ஒன்லி. ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து இப்ப பண்ணிட்டு வந்துருக்கோம். இப்ப இன்னைக்கு நீங்க கொடுக்குற ஆதரவு என்னைக்குமே வந்து நீங்க எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும்,
இதோட இது முடிய போறது கிடையாது, இதோட இதுக்கப்புறம் சீசன் ஒன் சீசன் டூ நிறைய தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். என்னைக்குமே நீங்க எங்களோட ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ரொம்பவே நன்றி, வணக்கம். இந்த தருணத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். சோ நான் சொல்லியிருந்த ப்ரொடக்ஷன் நம்பர் ஒன், ப்ரொடக்ஷன் நம்பர் டூ ரெண்டு படங்கள் உருவாகி இருக்கு அப்படின்னு. சோ முதல் படத்தை இயக்க போறது நம்ம ஃபோக் மார்லி அந்தோனி தாசன் அவர்கள் அப்படின்னு அறிவிச்சிருக்கோம். சோ ப்ரொடக்ஷன் நம்பர் டூ ரெண்டாவது படத்தை இயக்க போறது யாரு அப்படின்றது வந்து இப்ப சொல்றேன். இயக்குனர் அதாவது கமர்ஷியல் கிங் அப்படின்னு நம்மளால அழைக்கப்படுற பி வாசு அவர்களுடைய கோ டைரக்டரா இருக்கக்கூடிய சுகுமாரன் அவர்கள் தான் ரெண்டாவது படத்தை இயக்க இருக்காங்க. அவங்க இந்த மொமெண்ட்ல நம்மளோட ஜாயின் பண்ண முடியல, மீன்வைல் அவங்க ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. படம் எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுக்கான லொகேஷன் பாக்குற ஒர்க்குக்காக கொச்சின் போயிருந்தப்போ ஃபிளைட் மிஸ் பண்ணிட்டாங்க. சோ நம்ம கூட ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. சோ சுகுமாரன் அவர்கள் தான் ரெண்டாவது படத்தை இயக்க இருக்காங்க அப்படின்ற அனௌன்ஸ்மெண்டோட அடுத்தபடியாக குளோப் நெக்ஸஸ் ப்ரோக்ராம் மேனேஜர் மிஸ் பவித்ரா அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். என்னோட பேர் பவித்ரா. குளோப் டெக்ஸஸ் வழங்கும் நீங்களும் மின்னலாம் நட்சத்திரமாய் அப்படின்ற ஒரு ஷோ நம்ம பண்ண போறோம். ஸோ இது எதுக்காக நம்ம பண்றோம்னு பாத்தீங்கன்னா, சினி ஃபீல்ட்ல ஒரு பிசினஸ் ப்ரொமோட்டரா நம்ம உள்ள வர்றதுனால ஒரு புது ப்ரொடக்ஷன் கம்பெனியோட சேர்ந்து இந்த நீங்களும் மின்னலாம் நட்சத்திரமாய் அப்படின்ற ஒரு டேலண்ட் ஷோ நம்ம பண்றோம். ஸோ இந்த டேலண்ட் ஷோல பாத்தீங்கன்னா மொத்தம் சிக்ஸ் கேட்டகரிஸ் இருக்கு. ஆல்ரெடி நீங்க வீடியோல பாத்திருப்பீங்க, சிங்கிங், ஆக்டிங், டான்ஸ் சொல்லிட்டு இந்த மாதிரி சிக்ஸ் கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ இதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நம்ம கூகுள்ல போயிட்டு குளோப் டெக்ஸஸ் மீடியான்னு சர்ச் பண்ணீங்கன்னா நம்மளோட வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதுல நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். அதுலயே நீங்க பேமெண்ட்டும் 299 ஆர் டீமா இருந்தா 1499 பேமெண்ட் பண்ணிட்டு உங்களோட ஸ்கிரீன்ஷாட் அதுல நீங்க சப்மிட் பண்ணலாம். உங்களோட வீடியோ அப்லோடும் 30 seconds வீடியோ அப்லோடும் நீங்க அதுலயே பண்ணலாம். அண்ட் இதுல வந்து நிறைய பேர் டேலண்டட் பர்சன்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே இந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணணும், சினி ஃபீல்டில் வரணும்னு ட்ரை பண்றவங்க எல்லாருமே இதுல கலந்துக்கணும் அப்படின்றதான் எங்களோட ஆசை. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ப்ரோக்ராம் பண்றோம். ஸோ ஹாப்பி பொங்கல், தேங்க்யூ. அடுத்தபடியாக பாடகரும் நடிகரும் வரும்